ஒரு மூணு அடி இருந்து நம்ம வெடி வெடிக்கணும் நம்ம வெடிக்க நேரம் முகத்திலே நேரம் பண்ணி வைக்க கூடாது நம்ம முகம் பார்க்கறது நம்ம சைட் உக்கர கண்ணால நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வெடியை நம்ம கண்ணால வெடிக்க நேரம் திருப்பி பார்க்க கூடாது அந்த மாதிரி பார்க்க என்ன பண்ணா சப்போஸ் வெடி வெளுத்து ஏதாவது ஸ்பார்க் வந்துச்சுன்னா கண்ணு வந்துச்சுன்னா நம்ம கண்ணு பாதி படைக்க வாய்ப்பா இருக்கு இப்போ இங்கே பார்த்து பிடிச்சு பார்த்து ஒரு காலால வெடி வெடிக்கிறாங்க வழி அமைதிக்கு நாங்கள் எங்கள் தீரப்பத்துறை சார்பாக வந்து தெரிவித்துக்கிறோம் அடுத்த சமையல் எடுத்து சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணிக்கு வந்து கொதிநிலை மட்டும்தான் இருக்கு ஆனால் எண்ணெய்க்கு மட்டும்தான் ரெண்டு விஷயம் இருக்கு கொதிக்கக்கூடிய தன்மை இருக்கு பற்றக்கூடிய தன்மை இருக்கு தண்ணி வந்து தீப்பிடிச்சு எரியாது ஆனா என்ன என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல போகும்போது அது கொதிநிலையா இருக்கிறது பற்று நிலையா மாறி அந்த சட்டில உள்ள எண்ணெய் ஃபுல்லா தீ பண்ணாம பிடிச்சு எரிய ஆரம்பிக்கணும் இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பாத்தீங்களா பசங்க ஃபாஸ்ட் ஃபுட் என்ன பண்ணுவீங்களா எல்லாருமே சமையல் இல்லாம இல்ல அப்படிங்கும்போது சமையலுக்கு போகும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் நம்ம எப்போதுமே நம்மளுடைய முந்தானையே தொங்க விடாம நம்ம சுத்தி இடுப்பு நல்லா சுருக்கணும் அதே மாதிரி நம்ம நைட்டிகள் போட்டு நைட்டிகள் கொஞ்சம் லூசான நைட்டியா எல்லாம் கொஞ்சம் இறுக்கமான நைட்டியா இருக்கணும் அந்த மாதிரி இறுக்கமான நைட்டியா தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் ஒரு தீ பண்ணுற வாய்ப்பு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது முடிச்சவரை நம்ம நைலான் சம்மந்தப்பட்ட துணிகளை பயன்படுத்தாம பருத்தியான சம்மந்தப்பட்ட நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம என்ன வைக்கும் போது குறிப்பிட்ட எப்பனைக்கு போகும்போது அந்த எண்ணெய் பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அதெல்லாம் தண்ணி தூக்கி ஊற்றலாமா எக்காரணம் கொண்டு நம்ம ஒரு எண்ணெய் பண்ணலத்துக்கு மேலே அந்த எக்காரணம் கொண்டு நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றக்கூடாது என்ன இப்போ தண்ணியை தூக்கி ஊற்ற இப்போ வேறு வழியில் நம்ம தண்ணி தூக்கி ஊற்றலாமா ஊற்றலாமா ஊற்றுல என்ன ஆகும்னா தண்ணியோட அடர்த்தி அதிகம் எண்ணெயோட அடர்த்தி கம்மி அப்படிங்கும் போது வீட்டான கொண்டு இருக்கல தண்ணி வீட்டான கொண்டு இருக்கிறனால அது வந்து கீழ் போயிடும் வீட்டு குறைவா கூட அந்த எண்ணெய் இப்படிதான் மறுபடியும் மேலே வந்து பிடிச்சி எரிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது எக்காரணம் கூட நம்ம எண்ணெய் எரிச்சிக்கணும் போது தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றக்கூடாது நம்மளால் முடிச்சதுனால ஒரு ஈரச்சாக்கு இருக்கிறதுக்கு அந்த ஈரச்சாக்கை நினச்சி அந்த எண்ணெய் படத்து மேலே போட்டு நம்ம காற்று வெளியே வராமல் அந்த எண்ணெய் அரைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அந்த மணல் தான் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம மணல் அள்ளி நம்ம சட்டி மேலே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அணிஞ்சிக்கிறோம் இப்போ அந்த டெமோ ஒரு சின்ன டெமோ மட்டும் காமிக்க பார்த்து நம்ம எண்ணெய் மேலே வந்து நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றினா அந்த தண்ணி எந்த அளவுக்கு பயிராக இருக்குது நம்ம பிடிச்சி எரியதை பற்றி ஒரு சின்ன டெமோ காமிச்சிருப்பேன் சரி